ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருங்க. இன்னைக்கு நாம ஹிந்தி ரிவிஷன், அதாவது பயிற்சி சொற்களில் வினைச்சொற்களை பற்றி பார்ப்போம். வினைச்சொற்கள் உங்களுக்கு தெரியும், வேர்ப்ஸ். ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு மீனிங் இருக்கணும் அந்த சென்டென்ஸில். ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு ப்ரெடிகேட், எல்லாமே இருக்கணும். அதுதான் ரெண்டுக்கும் மேற்பட்ட சொற்களை உடையதாக இருக்கணும். அதுதான் ஒரு சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் சொன்னால் டூ ஆர் மோர் தென் டூ வேர்ட்ஸ் அண்ட் எ சப்ஜெக்ட், எ ஆப்ஜெக்ட், எ வேர்ப், எ ப்ரெடிகேட் வித் எ மீனிங். இதுதான் உண்மையான சென்டென்ஸ்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம தமிழில் பார்ப்போம் வினைச்சொற்கள். வினைச்சொற்களில் வந்து முற்று பெற்ற வினை, முற்று பெறாத வினை அப்படின்றலாம் இருக்குது. அதை நாம் வந்து லேர்ன் ஹிந்தி சென்டென்ஸ்லேயே அந்த எபிசோட்லேயே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். வித் ஆப்ஜெக்ட், வித்தவுட் ஆப்ஜெக்ட் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். சாதாரண இறந்த காலம் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் ரிவிஷன். வினைச்சொற்கள் முற்று பெறாத வினை பழக்கத்தை குறிக்கும். நான் போனேன், நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு பழக்கத்தை குறிக்கும் சொற்கள். மைம் காத்தாத்தா, நான் சாப்பிட்டு வந்தேன். மைம் காத்தா தா, நான் சாப்பிட்டு விட்டு வந்தேன். பாஸ்ட் டென்ஸ். நேற்று சாப்பிட்ருக்கான், முந்தா நாள் சாப்பிட்ருக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். இது பாஸ்ட் டென்ஸ். ஹம் காம் கர்த்தே தே, நாங்கள் வேலை செய்திருந்தோம். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கர்த்தாகும் அப்படி வருது இல்லையா, அந்த தாகும் எடுத்துட்டு தா தா இந்த தாவை ஆட் பண்ணாக்க இது பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். ஓகேவா? ருப்பையா பார்த்தா தா, ருப்பையா பார்த்தா தா, அவன் ரூபாய் பெற்றிருந்தான். வே கர் லவுட்டே தே, அவர்கள் வீடு திரும்பி இருந்தார்கள். மைம் காத்தாகுங்கான், நான் ஒருவேளை சாப்பிட்டிருக்கலாம். அதாவது ஒரு வேளை சாப்பிட்டுருக்கலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி சந்தேகத்தை குறிக்கும் சொல். மைம் காத்தா ஹோங்கா, மைம் காத்தா ஹோங்கா, நான் சாப்பிட்டுருக்கலாம். ஹம் காம் கர்னே ஹோங்கே, ஹம் காம் கர்த்தே ஹோங்கே, நாங்கள் வேலை செய்திருப்போம். வா ருப்பையா பார்த்தா ஹோகா, வா ருப்பையா பார்த்தா ஹோகா, அவன் பணம் பெற்றிருப்பான். இந்த ஹோனா பட்னாவுடைய உபயோகத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு லெசன் சொல்லிக் கொடுக்குறேன். வே கார் லவுட்டே ஹோங்கே, அவர்கள் வீடு திரும்பியிருப்பார்கள். வே கார் லவுட்டே ஹோங்கே, இதெல்லாம் சந்தேகத்தை குறிக்கின்ற சொற்கள். முற்று பெற்ற வினை, இப்போ ஒரு வேலை செஞ்சு முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்கிறோம் பாஸ்ட் டென்ஸில், அது எப்படி வரும்? மைம் நே காயாத்தா, நான் சாப்பிட்டு முடித்தேன். இங்கே இந்த நே வருது பாருங்கள். இந்த நேவினுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் முதலே ஒரு லெசன் சொல்லியிருக்கேன். ஹிந்தியில் மட்டும்தான் இப்படி சப்ஜெக்ட் கூட பாஸ்ட் டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸுக்கு நே போடணும். ஓகேவா? நே சப்ஜெக்ட் கூட போட்டு அதை அப்படியே தள்ளி வச்சுருங்க. ஆப்ஜெக்ட் என்ன, ஜெண்டர் என்ன, வச்சன், அதாவது சிங்குலராக ப்ளூரலாக, அதுக்கு தகுந்தாற் போல தான் இந்த சென்டென்ஸ் முடியும். மைம் நே காயா தா, நான் சாப்பிட்டு முடித்தேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுது? ஹம்னே காம் கியாத்தா, நாங்கள் வேலை செய்து முடித்தோம். ஹம்னே காம் கியாத்தா. உஸ்னே ருப்பையா பாயாகை, அவன் ரூபாய் பெற்றிருக்கிறான். மைம் நே காயா ஹோகா, நான் சாப்பிட்டு முடித்திருப்பேன். நீங்கள் வரத்துக்குள்ள நான் சாப்பிட்டு முடித்திருப்பேன் அப்படி சொல்கிறோமா? அதுக்கு தான் மைம் நே காயா ஹோகா. வே கர் லவுட்டே ஹை, அவர்கள் வீடு திரும்பி இருக்கிறார்கள். இது ப்ரெசன்ட் டென்ஸில்.
வே கார் லவுட்டே ஹோங்கே அவர்கள் வீடு திரும்பி இருப்பார்கள். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இது ஃபியூச்சர் டென்ஸ். ஒருவேளை அவங்க திரும்பி இருக்கலாம், திரும்பாமலும் இருக்கலாம், சந்தேகத்தை குறிக்கின்ற சொற்கள். முற்று வினையெச்சம், இதெல்லாம் தமிழில் வர்றது உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. ஒரு வினை சொல்லுடன் கர் அல்லது கற்கே, ஒரு வினை சொல்ல செய்து முடிச்சுட்டு மறுபடியும் எச்சம்னா தொடர்ச்சின்னு அர்த்தம். தமிழ் இலக்கணம் படித்தவங்களுக்கு தெரியும், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் படிக்கிறதில்ல தமிழ் இலக்கணம் தெரியாது, அதனால் நான் சொல்கிறேன். இந்த கர்ங்கிறது தொடர்ச்சியை குறிக்கும். எச்சம் சேர்த்தால் முற்று வினையெச்சமாகும். பொதுவாக கர் என்னும் எச்சம் பயன்படுத்தும். படுக்கர் படித்து, காக்கர் சாப்பிட்டு, சோக்கர் தூங்கிவிட்டு, டாக்கர் சென்று, ஆக்கர் வந்து. இந்த வெர்பு கூட இந்த கர் சேர்த்தா அது மறுபடியும் அந்த வினைச்சொல்லுடைய கண்டினியூஷன் கண்டினியூ ஆகி முடியுது அப்படின்னு அர்த்தம். இறங்கி, உத்தர்கர் சடுக்கர் ஏறி, படுக்கர் முன்னேறி, பூச்கர் வினவி, ஹட்கர் விலகி, தௌட்கர் ஓடி, கஹ்கர் சொல்லி, பூல்கர் மருந்து, தேக்கர் பார்த்து, லிக்கர் எழுதி. இந்த மாதிரி இது எல்லாமே முற்று பெற்ற வினைகள். நான் மாயம் சோக்கர் புட்டா, நான் தூங்கி எழுந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். மாயம் காக்க ஸ்கூல் கயா, நான் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கூடம் போனேன். இந்த மாதிரி ஒரு வினைச்சொல், ஒரு வேர்பு முடிவு பெற்றதை சொல்லுவதற்காக உபயோகப்படுத்தும் சொல் கர். கரின் உபயோகத்தை பற்றி நான் வந்து முதல்ல லேர்ன் ஹிந்தி எபிசோட் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இது ஜஸ்ட் ரிவிஷன். இந்த ரிவிஷன் நான் உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறேன்னா, இந்த ஹிந்தியில் வர சொற்களை அப்படியே தமிழில் எழுதி அதுக்கான தமிழ் மீனிங்ஸும் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹிந்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணல படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த ரிவிஷன் நான் அகைன் கொடுக்குறேன். சில்ட்ரன், இதை நல்லா எழுதி வச்சு படிங்க. படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா மனசில் பதியும், பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் தமிழ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நாம் பார்க்கறது தொடர் வினைச்சொல், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஷன் டென்ஸ். நம்ம அதிலேயே படிச்சிருக்கோம், ப்ரெசன்ட் டென்ஸ் கூட ரகா ரஹை சேர்த்தா கண்டினியூஸ் டென்ஸ் வரும். அதாவது ஐ எம் ரீடிங், ரன்னிங், ஈட்டிங் இந்த மாதிரி ஐஎன்ஜி சேர்த்து வருது இல்லையா, அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இதை வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் மூணு டென்ஸ்லையும் வரும். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் நேற்று அல்லது முந்தானால் அப்படியெல்லாம் வரும்போதே இது பாஸ்ட் கண்டினியூஸ். நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன், நீ வரும்பொழுது நான் ஓடிக்கொண்டிருப்பேன், நான் பள்ளிக்கூடம் போயிருப்பேன் அப்படியெல்லாம் சொல்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ். அதனால் ஒன்றொரும் கண்டினியூஸ் சென்டென்ஸில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிகழ்காலத்தில் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்ப்போம். குத்தா சடக் பர் சோ ரஹாஹை, குத்தா சடக் பர் சோ ரஹாஹை. நாய் தெருவில் தூங்கி கொண்டிருக்கிறது. இந்த கொண்டு அப்படின்றது வருது பாருங்க, அதுக்கு தான் இந்த ரஹா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் போட்டால் எப்படி போடணும், குத்தா சடக் பர் சோ தஹை. ஸோ இது கூட இந்த தா போட்டு ஹை போட்டோம்னா போதும், அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த தாவை எடுத்துட்டு இந்த ரஹா போட்டால் அது கண்டினியூஸ் டென்ஸ். சிங்குலர் ஆண்பால் மஸ்குலின் ஜெண்டர் சிங்குலருக்கு ரஹா போடணும், ப்ளூரலுக்கு ரஹே போடணும். ஃபெமினின் ஜெண்டர் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்கும் ரஹி போடணும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும். நான் முதல்லையே லேர்ன் ஹிந்தி எபிசோடில் போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். குத்தா சடக் பர் சோரகாகை, குத்தா சடக் பர் சோரகாகை. நாய் தெருவில் தூங்கி கொண்டு இருக்கிறது. செயற்படு பொருள் இல்லாத வினையுள்ளதால் எழுவாயுடன் நே உருவு சேரவில்லை. ஆப்ஜெக்ட் இல்லை, ஸோ நான் இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸ், அதனால் இது கூட நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
நீ சேர்க்க வேண்டிய நியம், அதாவது நியதி ரூல்ஸ் என்னன்ட்டு நான் ஒரு லெசனே போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்டில் பாருங்கள். லேர்ன் ஹிந்தி பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஹிந்தியில் மட்டும்தான் பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் கூட நே போடணும், அது ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸுக்கு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் எடுத்து பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லோரும் ஹிந்தி படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஹிந்தி ரிவிஷனை எல்லா நோட்டில் எழுதி படிங்க. மீதியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தட், பை.